பல மேற்குலகங்களுடைய செய்தி ஊடகங்கள், பிபிசி, சிபிசி, சிஎன்என், இந்த மாதிரியான செய்தி ஊடகங்கள் இனி ரஷ்யாவிலேருந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ண மாட்டோம்ப்பா அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு ஒரே ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எது உருப்படியாக இருக்குது அப்படின்னா ஸ்டார்லிங்க் தான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் நேற்று ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். எங்களுடைய நெட்ஒர்க்கை ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்ன எலன் மஸ்க் அவர்கள் இன்றைக்கி வேறொரு விஷயத்தை சொல்லி எல்லார்ட்டிருந்தும் பெரிய ஒரு கைத்தட்டில் வாங்கியிருக்கார். அது என்னென்னா, நிறைய நாடுகள் ஸ்டார்லிங்கில் வந்து ரஷ்யாவை பற்றியான செய்தியெல்லாம் வெளியிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. ஆனால் எங்களால் முடியாது, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். எப்போ செய்வோன்னா, எங்கள் தலையில் இந்த மாதிரி கன் வச்சுட்டு நீ இதை செய்யடா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் செய்வோமே தவிர, அதுவரை இந்த பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறத நாங்கள் பறிக்கவே மாட்டோம். எங்களுடைய எல்லா செய்திகளையும் நாங்கள் எங்கே போடுவோம், இந்த மாதிரி ரஷ்யா செய்தியாக இருக்கட்டும் இல்லாட்டி அது உக்ரைன் செய்தியாக இருக்கட்டும், ஸ்டார்லிங் வழியாக பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். மனுஷன் என்னதான் ஒரு லெவலில் பார்க்கும்போது கார்ப்பரேட் அப்படின்னு தெரிஞ்சாலும், அரசாங்கத்துக்கு எதிராகவும் அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் பேசுவதில் எலன் மஸ்க் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ அதுவும் எலன் மஸ்க் அவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை தான். எப்போ பார்த்தாலும் அவருடைய ஷேர் இறங்கி ஏறுறதுக்கான காரணமும் அதுதான். திடீர்னு பார்த்தா நல்ல விஷயம் சொல்வார், திடீர்னு பார்த்தா ரொம்பவே தேவையில்லாத விஷயத்தை பேசுவார். இப்போ அவர் சொல்லியிருப்பது மிக முக்கியமான விஷயம், நீ வந்து என் நெத்திப்போட்டில் வந்து கன் வச்சா மட்டும்தான் நான் பொய் பேசுவேனே தவிர, அது வரைக்கும் நான் பொய் பேச மாட்டேன், உண்மை எதுவோ அதை தான் சொல்ல போகிறேன், அதை தான் மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அதுதான் உண்மையான ஒரு ஜேர்னலிஸ்ட் ப்ளஸ் ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு நபர், ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். மேரிபோல் சிட்டி முழுவதுமாக ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். இன்றைக்கி சீஸ் ஃபயர் வேறு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நிறைய நபர்கள் அங்கேருந்து வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அமெரிக்காவினுடைய ஊடகம் இன்றைக்கி வேறொரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. ஃபாரின் லீஜன் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அரசாங்கம் நிறைய நாட்டு நபர்களை வாலண்டியர்ஸாக எங்களுக்காக வந்து போராடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இதில் நிறைய கூலிப்படையை சார்ந்தவர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் ப்ரைவேட் மிலிட்ரி கம்பெனி அதை சார்ந்தவர்கள் இருந்தாங்க. இந்த ப்ரைவேட் மிலிட்ரி கம்பெனி வழியாக நிறைய ரிக்ரூட்மெண்ட் எல்லாமே செய்யப்பட்டது. அந்த மாதிரியான கூலிப்படை வீரர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக போராடி வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவங்களை மெர்சனரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பணம் வாங்கிட்டு எந்த நாட்டுக்கோ, அந்த யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக போராடுறது, உயிர் போனாலும் பரவாயில்ல, பல ஹாலிவுட் படத்தில் நம்ம பார்த்த மாதிரியான வீரர்கள் தான். இதே மாதிரியான வீரர்கள் 1000 நபர்களை புதிதாக ரஷ்யா களமிறக்கப் போகிறது. ஃபுல் ஸ்கேல் வார ரஷ்யா இந்த மாதிரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான். இதை ரஷ்யா செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் உக்ரைன் இதை செய்து வந்தது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டது. இப்போ ரஷ்யாவும் அதே மாதிரி மெர்சனரிஸை உள்ளே இறக்கி விடுவது அப்படிங்கிறது இந்த யுத்தகலத்தை மறுபடியும் சூடாகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி பல ஆர்மி ரஷ்யாவின் கைவசம் இருக்கிறது, அது கூட இந்த மாதிரி கூலிப்படைகளும் சேரும்போது மார்ச் 7ஆம் தேதியே போர் நின்று விடுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 1000 கூலிப்படைகள் ரஷ்யாவுக்கு தேவையா, இல்லை இந்த கூலிப்படைகளை ஏவுவதற்கான காரணம் என்னவா இருக்கும், இல்லை இதுவும் மேற்குலக நாடுகளுடைய பொய் செய்திகளா அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யலாம். இன்னும் பல அப்டேட்ஸுக்கு தமிழ் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.